உதயநிதிக்கு இத்தனை கோடி கடன் இருக்கா? வெளியானது உதயநிதி ஸ்டாலினின் சொத்துப்பட்டியல். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலராக பொறுப்பேற்று சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தற்பொழுது தமிழக துணை முதல்வராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சொத்து மதிப்பு குறித்து தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மக்களின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டவர் கலைஞர் கருணாநிதி. இவருடைய 5 முறை தமிழக முதலமைச்சராகவும் அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக திமுக தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். மேலும் 2018 உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து திமுக தலைவராக பதவியேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதுவரை நேரடி அரசியல் களத்தில் இறங்காத உதயநிதி 2019 தொடக்கத்தில் கட்சி பணியில் ஈடுபடவும் தொடங்கினார். அப்போதுதான் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் அதிமுக அரசிற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் பிரச்சாரமும் செய்தார். இதில் முக்கியமாக தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக மக்களுக்கு புரியும்படி பிரச்சாரமும் செய்திருந்தார். அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் இடத்தில் ஒற்றை செங்கல் மட்டுமே இருந்ததாகவும் அதனை தான் எடுத்து வந்திருப்பதாகவும் பேசினார். இந்த பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல நாடு முழுவதும் பெரும் கவனத்தையும் ஈர்த்தது. இதையடுத்து 2019 தேர்தலில் திமுக கூட்டணியில் 40 இடங்களில் 39 இடங்களில் வெற்றி பெற்றது. இதற்கு பரிசாக உதயநிதிக்கு திமுக இளைஞரணி செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் கலக்கியவருக்கு கருணாநிதியின் தொகுதியான சேப்பாக்கத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அப்போது தனது சொந்த தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு திமுகவின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்டவர் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது சேப்பாக்கம் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயநிதி வெற்றி பெற்று அசத்தினார். மேலும் எனவே உதயநிதிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அதற்கான வாய்ப்பு கனியவில்லை. எனவே எப்போது அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இதற்கு முடிவாக 2023 உதயநிதிக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் விளையாட்டு வீரர்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் வீரர்களையும் ஊக்கப்படுத்தியும் வந்தார். இவரது அமைச்சரவையின் கீழ் தேசிய அளவிலான போட்டி மட்டுமல்ல சர்வதேச போட்டிகளும் சென்னையில் நடைபெற்றது. சமீபத்தில் கார் ரேஸ் போட்டியும் நடத்தியும் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். இந்த நிலையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என திமுகவினர் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. பல மாதங்களாக இந்த குரல் எழுந்திருந்தது. இதற்கு பதில் சனிக்கிழமை இரவும் கிடைத்துள்ளது. ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த உத்தரவில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 6 வருடங்களில் உதயநிதியின் அரசியல் வளர்ச்சி உச்சத்தை அடைந்துள்ளது. 2019 தொடங்கிய அரசியல் பயணத்தில் 2024 துணை முதல்வராக உதயநிதி உயர்ந்துள்ளார். இந்த நிலையில் உதயநிதி அரசியலில் கால் வைப்பதற்கு முன்பாக திரைத்துறையில் தனது முத்திரையையும் பகித்துள்ளார். குறிப்பாக ரெட் ஜெயண்ட் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியவர் பல வெற்றி படங்களையும் கொடுத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் உருக்கல்லூர் கண்ணாடி என்ற படத்தில் ஹீரோவாகவும் அறிமுகமானார். கடைசியாக மாமன்னன் என்ற படத்திலும் நடித்திருந்தார். இந்நிலையில் உதயநிதியின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளது. இது சமூக வலைதளங்களிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை தகவல் என்பதும் தெரியவில்லை. அந்த வகையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தனது சொத்து விவரங்களை உதயநிதி தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பாக 22.53 கோடி என்றும் குறிப்பிட்டுள்ளார். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1600 கிராம் தங்கம் வைத்திருப்பதாகவும் வங்கியில் வைப்பு தொகையாக 1.22 கோடியும் இன்சூரன்ஸ் பாலிசிகள் 16 லட்சத்தில் வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாண்டுகள் மற்றும் பங்குகள் என 7.22 கோடிக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 11 கோடிக்கு கடன் இருப்பதாகவும் தனது சொத்து மதிப்பு விவரங்களை உதயநிதி தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.